ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனுடைய தேவசபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 12வது மாதம் 28வது தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 7வது வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமாவது, புறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கட்ட நிமித்தம் விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை புறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். கதவுடைய நாம் மகிமைப்படும்படி ஆண்டவர் இப்படிப்பட்டவர், விடுதலை பண்ணுகிறவர். ஒரு அடிமைக்கு கூட யூபிலி வருஷத்தில் என்ன செய்தார், ஒரு விடுதலையே கர்த்தர் வைத்திருந்தார். 6 வருஷம் அடிமை இருந்து 7வது வருஷம் யூபிலி வருஷத்தில் நீ விடுத்துட்டு அதான் வாசிக்கிறோம், 7வது வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர். லேலுயா. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடனில் இருந்து உங்களை விடுவிப்பார், வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பார், தோல்வியிலிருந்து உங்களை விடுவிப்பார், சோர்விலிருந்து உங்களை விடுவிப்பார், நஷ்டத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார், ஸ்தோத்திரனுடைய படுக்கையிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார், நஷ்டங்களிலிருந்து உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார். லேலுயா. இந்த தளர்ச்சியிலிருந்து உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார். உங்களுடைய எதிர்பார்க்கிற காரியத்தினுடைய நஷ்டத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், விடுவிப்பார். எதிர்பார்க்கிறதை தருவார். லேலுயா. ஸ்தோத்திரம். விடுதலை பண்ணுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை தருகிறார். சிறுவர் ஜனங்களை பாருங்க, 430 வருஷம் ஆண்டாலும் வேலை வந்தபோது விடுவித்து என்ன செய்தார், ஒரு வயலை ஒழிஞ்ச முடியாது. அவங்க நினைக்கிறாங்க 430 வருஷம் நாம தான் அடிமைத்தனா, அவர் அனுபவிச்சதுனால கிளம்புடா அப்படின்னா, அன்றைய தினமே பிரேசலாட், அன்றைய தினமே 430 வருஷம் முடிஞ்ச நைட்டு 12 மணிக்கு ஜய கிறிஸ்து முன் செல்கிறார் அப்படி பாடிட்டு தொடங்கிட்டாங்களே. அதனால் வருகிற ஆண்டு உங்களுக்கு விடுதலையே நான் இன்றைக்கே விடுதலை தேவர் நினைச்சுவார், கிரியை செய்வார். அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட. அதனால் விடுதலைக்காய் வியாதியிலிருந்து சோர்விலிருந்து துக்கத்திலிருந்து வீழ்ச்சியிலிருந்து நஷ்டத்தை விடுதலை பெற வேண்டும் விரும்புகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியினர் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், அவர் உங்களை விடுவிக்கிறவர். துக்க நாட்கள் இணைச்சு முடிஞ்சிடும். துக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை, சமாதானம் மற்ற நிலமிருந்து ஒரு பெரிய விடுதலை. யோசிப்பு பாருங்க, அவன் சிறையாக விற்கப்பட்டு போனான். அவன் எத்தனை வருஷம் ஆண்டவர் நோக்கி ஜோமனான்னு தெரியுது, ஆனால் அவனுக்கு ஒரு விடுதலை வருஷத்தை கர்த்தர் வைத்திருந்தார். சங்கீதம் 105 நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா ஆளனுப்பி 105:20 அவனை தன் வீட்டுக்கு ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். பாருங்க, அவனை கட்டவிழ்க்க சொன்னார், ஜனங்களின் அடிப்படி அவனை விடுதலை பண்ணினான். முடிஞ்சு போச்சு. அவர் விடுதலை பண்ணணும் நினைச்சிட்டாரே, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நமக்கு விடுதலை தருகிறவர் இயேஸ். ராமே சொல்லுங்கள் ஆமே. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவர் நம்மை விடுவித்து என்ன செய்வார், பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனால் உங்களுடைய துக்கம் என்ன செய்யும், சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. யோசேப்பு அவ்வளோ நாள் இந்த கஷ்டம்லாம் மாறி எங்கே போயிட்டான், சிறையிலேருந்து ஒரு பட்டணத்தில் சல்லுன்னு போயிட்டான், ராஜாங்கம் போயிட்டான். அதாவது பாருங்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சிறையிலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை, சோர்விலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை. யோசேப்பின் தெய்வம் அவனை உயர்த்தி சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நிம்மதி, உயர்வு ஆளினால் லேலுயா இயேசு கொடுத்தார். உங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை, மேன்மை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நிச்சயம் தருவார். நல்ல பிதாவே, விடுதலை பண்ணுகிற தேவனாக இருக்கிற அப்படின்னு நான் இதை கண்மணி தெரிஞ்சு கேட்டு, ஒவ்வொருடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை அவனை அடிமைப்படுத்தியிருக்கும் எல்லாவற்றையும் அவன் விடுதலையாக்கி சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். வருகிற ஆண்டு விடுதலையின் ஆண்டாக இருப்பதா இயேசு நிமித்தம் பிதா ஆமே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலைத்தினை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.